அண்ணே சச்சினே வணக்கம்ண்ணே, நான் தான் மாறி பேசுகிறேன். உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு. நான் தப்பு பண்ணேண்ணே, என்னை மன்னிச்சுக்கண்ணே. அண்ணே, சுப்பிரமணியபுரத்தில் ஒரு ஃபேமஸான டைலாக் சொல்லி தான் நீங்கள் ரொம்பவே ஃபேமஸ் ஆனீங்க. ஸோ அந்த டைலாக்கோட நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, நான் சுப்பிரமணியத்தில் நடித்த மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் என்ன தெரியும், என் ஃபேமஸான டைலாக் நான் சொல்கிறேன். எத்தனை இது அழகு போனாலும் செலவு வச்சுக்கிருப்பாங்க, ஏன்னா சம்பாதிக்கினாயிலா, நீ இவ்வளோ பேச்சு பேசுகிறியே, எங்களுக்கு ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுத்துருக்கியா, அன்னை தெருவுக்கு அண்ணாச்சு உன்னை நம்பி ஒத்த வீடு கடன் கொடுப்பானா, அன்னை போய் கேட்டதுக்கு கடை சுல்லான வச்சு விரட்டினேன், நீ வெக்கம்லாமல் வந்துட்ட, இதே என்ன செஞ்சுச்சானு வச்சுக்குவேன், ஒத்த காலை மடித்து போட்டு நோக்கலாம் மிதி மிதி நீ மிதிச்சிருப்பேன். இதான் என்னோடய டைலாக்கு. நல்லா இருங்க, என் கால் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்க, உங்களெல்லாம் உட்கார வச்சு சோறு போட வேண்டிய, இதெல்லாம் சொன்னவேன் நான். ஆனால் இன்றைக்கி இந்த ரேடியோ செட்டில் வேலை பார்க்குறேன். அண்ணே, நீங்கள் சுப்பிரமணியபுரத்தில் உங்களுடைய காமெடி பார்க்கும்போது கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு ரொம்பவே பிரபலமாக போகிறாரா அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ரேடியோ செட்டில் வேலை பார்க்குறேன் அப்படிங்க, எதனால் இந்த ஒரு மாற்றம்? அதாவது நான் சுப்பிரமணியபுரம் பண்ணும்போது அடுத்துன்னு எனக்கு வந்து சரியாக வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஆடுகளம் கிடச்சிச்சு. ஆடுகளம், மதுரட்டு தேனி, பிள்ளையாத்தூர், கடைசி வீடு, பொதுவாக மனஸ்தங்கம், இப்படி நிறையா படம் பண்ணியிருக்கேன். பண்ணாலும் எனக்கு சரியாக சான்ஸ் கிடைக்கல. அந்த இந்த படத்தில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் வெற்றி, எனக்கு ஃபஸ்ட்டு படம் வெற்றி ஆயிடுச்சு. ஆனால் அடுத்தடுத்து என்னை கூப்பிடும் மேலே எனக்கு ஒரு கேரக்டர் ரெண்டு கேரக்டர் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதனால் ஸோ நான் வந்து எதுக்குன்னா எனக்கு அதுக்கப்புறம் வந்து இனி யாரும் எங்களை வந்து கூப்பிடல. நம்மளுக்கு பேக்ரவுண்டு கிடையாது, யாருமே கிடையாது. அண்ணன் சசியண்ணன் மட்டும்தான் நம்ம நம்பி வந்தோம். அவர் தான் திரைய உலகத்தை நம்மளை இழுத்து விட்டார். நம்ம சும்மா படம் பார்க்க போனவங்களே, வா வந்து நடி, உனக்கு நீ நல்லா இருவே, உனக்கு சூப்பராக இருவே, கார் வாங்கிடுவே, பங்களா வாங்கிடுவேன்றாரு. இது நான் வரைக்கும் ஒருத்த சைக்கிள் வாங்கலை நான். இதில் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், ஆனால் வளருவேன். ஒரு நாளைக்கு நான் வருவேன், ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இந்த சேனல் மேலே சொல்கிறேன், எல்லோரும் கேட்டுக்குங்க, ஒரு நாளைக்கு எனக்கு வருவேன். ஆனால் எனக்குன்னு ஒரு டேரக்டர் பிறப்பார். இன்னமும் நான் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த செல்லூருக்குள்ளே இந்த செல்லூர் மக்கள்லாம் என்னை காப்பாற்றுறாங்க. இந்த ரேடியோ கடை இருக்குது, நண்பங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, என்னை பார்த்துப்பாங்க. நான் சினிமா நம்பி நான் வரலை, என் இப்போ அண்ணன் சசியனை நம்பி வந்தேன். ஆனால் சசியன்னே இன்றைக்கி நம்ம எங்களை கைவிட்டாப்புல, யாரோ எவரோ இவங்க யாரோ எவரோ அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து இன்னமும் கீத்தனமாக தான் இருக்கோம். இன்னும் இந்த ரேடியோ செட்டில் வேலை பார்த்துக்கிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இப்படி ஒரு கஷ்டத்தில் போயிட்டுருக்கேன். ஆனால் எனக்குன்னு ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் நான் நலுவிட மாட்டேன். நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு தான். இப்போவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சசியனையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எல்லாத்தையும் மன்னிப்பு எடுக்கிறேன். நான் செஞ்சது மன்னிப்பு மன்னித்தேன். நான் செஞ்சது என்ன, குடிச்சிட்டு ஒரு அலப்பறை பண்ணது, அவ்வளோதான். மதுரக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல ஒரு மற்ற அது என்னன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லாதவனே அலம்புறம் பண்ணிட்டேன். சரி, நம்மளுக்கு ஒரு பட வாய்ப்பு கிடச்சிருக்கு, 104 நல்லா கொண்டாடியாச்சு அப்போன்னு சொல்லி சின்ன ஒரு காப்புறா, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதனால தான் சசியனுக்கு எங்களை பிடிக்காமல் போச்சு. இன்ன வரைக்கும் நானும் விசித்திரனும் நடுத்துல தான் நிற்கிறோம். இன்னும் நாங்கள் ஒன்றும் முன்னேறலை. ஆனால் எங்கள் கூட பின்னாடி நடித்தவங்கலாம் இன்றைக்கி நம்ம முன்னேறி எங்கெங்கேயோ போயிட்டாங்க. இவர் யார் காரணம், அண்ணன் தான். ஏன் எங்களை கூப்பிட்டு ஒரு சீனு ரெண்டு சீனு இப்படி போட்டு விட்டா, சரி அவரே கூப்பிட்றாரு, நம்மளும் கூப்பிட முடியாது. அவர் டேரக்டர் நினைப்பாங்கள, ஏன் நினைக்கல, ஏன் நினைக்கலன்னா, அவர் கூப்பிட்டாத்தான் நம்ம போக முடியும். அவரே கூப்பிடாதப்பா, நீ வந்து அப்புறம் யார் உன்னை கூப்பிடுவா, எந்த டைரக்டர் உன்னை கூப்பிடுவாங்க. சரி என்னடா சசியன் என்னடா கூப்பிடல, நம்ம எதுக்கிட்ட அவனுக்கு, அப்போ என் மேலே ஏதோ தப்பு இருக்குது நினப்பாங்களா இல்லையா. நான் ஓப்பனாக பேசுகிறேன், சேனல்லாம் பேசலை, நான் ஓப்பனாகவே பேசுகிறேன், என் மனசுள்ளதாக பேசுகிறேன். ஏன்னா நான் இன்னொரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், சசியன் என்ன என்னை விட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம எதுக்கு வளரலை, யார் காரணம், அப்போ அண்ணன் தான். அண்ணன் தான், அண்ணன் அடுத்தடுத்து என்னை ஒரு படத்துக்கு கூப்பிட்டு போட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக நாங்கள் முன்னேறியிருப்போம். இன்னும் நீ ஒரு பார்வை கூட இன்னும் வந்து பார்க்கல, 12-15 வருஷம் ஆச்சு அவரை பார்த்து. நான் இன்ன வரைக்கும் நான் போய் ₹1 போய் நான் கேட்க மாட்டேன். வரும்போது பார்த்தா நீங்கள் சைக்கிளில் தான் வந்தீங்க, உங்களுக்கு குடும்பம்லாம் எதுவும் இல்லையானே? எனக்கு நீ ஏன்னா விசாரிக்கும் போது சொல்கிறாங்க அண்ணன் எப்போதுமே தனியாக தான் இருப்பார் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, அது என்னண்ணே? எனக்கு குடும்பன்ற வந்தது அப்போ இருந்துச்சு குடும்பம், இப்போ குடும்பம்லாம் கிடையாது, யாரும் கிடையாது. நான் ஒரு அண்ணா காவடினு வைங்களேன், எங்கே போனாலும் படுக்கலக்கெல்லாம் சொர்க்கம். இந்த மாதிரி நான் உருவாக்கி விட்டது அண்ணன் சசியண்ணன். நான் அவரை மறக்க மாட்டேன், அவர் இன்னமும் மறக்கலை. இன்னமும் நான் போன பேட்டிலையும் அதான் சொன்னேன், இன்னமும் மறக்கவும் மாட்டேன். அவர் நினப்பு என் நெஞ்சுக்குள்ளே இருக்கும், ஆனால் அவர் மனசுக்குள்ளே நான் இருக்கணான்னு எனக்கு தெரியல. சுப்பிரமணியம் 2 எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அதில் கண்டிப்பாக அண்ணன் எனக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுப்பாரு, அதை நம்பிட்டு நான் இருக்கேன். வேறு ஒன்று அண்ணே, நீங்கள் இப்போ இந்த ரேடியோ செட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் நாங்கள் வரும்போது விசாரித்தோம் மாரி அண்ணே அப்படின்னா அந்த ஊர் இந்த தெரு முழுக்க எந்த வேலை கிடைச்சாலும் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருண்ணே, உங்களுக்கு என்னென்ன வேலைலாம் தெரியும்? அண்ணே முதல் வந்து இந்த ரேடியோ கடையில் வேலை பார்த்தேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து அடிப்படுற வேலை பார்த்தேன், சம்பட்டி அடிக்கிறது.
அப்புறம் வந்து இப்போ வந்து சமயத்தில் வந்து ஆட்டோ ஓட்டிக்கிருந்தேன். இப்போ அந்த ஆட்டோ வந்து கொஞ்சம் லிப்பர் ஆகி போய் இது கிடக்கு. ஆட்டோ பண்ணால் லிப்பர் பண்ணால் காசு கிடையாது. அது பண்ணனா ஒரு 5000 வேணும், 20000 வேணும்டாங்க. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், இம்மா கிடைக்கிற வேலையை பார்ப்போம். எங்கிட்டாச்சும் ஒரு பக்கம் கிடைக்கிற வேலையை போவேன். நம்மளால் வெயிட்டு தூக்க முடியாது. இந்த இப்போ அண்ணன் வராரா, அண்ணன் மைக் செட்டை கட்டுறாரா, உட்காந்து போடுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. ஆனால் வெயிட்டு கிட்ட நம்மளால் தூக்க முடியாது. நான் ஏகப்பட்ட வேலைக்கு போவேன். திடீர்னு ஒரு கட்டட வேலைக்கே கூட போவேன். ஒரு தட்டு கிட்ட எடுத்து கொடுக்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த வேலைக்கு வந்தாலும் போயிடுவேன். ஆனால் வந்து சும்மா இருக்க மாட்டேன். சைக்கிள் வந்தால் நம்ம சைக்கிள் தான் எப்போயுமே நம்மளுக்கு உயிர். அது இல்லைன்னா நம்ம இல்லை. ஏன்னா அது நம்ம வந்து என்றைக்குமே அது ஒரு இது மாதிரி. அதனால் அந்த சைக்கிள் விடவும் மாட்டேன். அதனால் அது வேறு பைக்கெலாம் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் பைக்கு வாங்கலாம், வசதி வேணுமே. வசதி இருந்தால் தான் நான் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் அவன் படத்தை கிட்டத்த நடித்த பின்னாடி ஒரு 3/4 சக்கரத்தை வாங்கி அது ஐயா சாலினிட்ட போய் ஏதாவது ஒன்று அவர்கிட்ட கேட்டு செஞ்சோம்னா அவர் நம்மளை கண்டிப்பாக செய்வார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த வேலை கொடுத்தாலும் நான் பார்ப்பேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ணே சசிண்ணே வணக்கம்ண்ணே, நான் தான் மாறி பேசுகிறேன். உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு உங்களை பார்க்கணும் போல் இருக்குது. நான் எது தப்பு பண்ணாலும் என்னை மன்னிச்சுங்கண்ணே. எனக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு இருந்தேன், தம்பியை கூப்பிடுனேன், கண்டிப்பாக நான் பண்ணுவேண்ணே. அடுத்து நான் கரெக்டாக இருப்பேனே. நீங்கள் தானே எனக்கு எல்லாமே. நீங்கள் தான் என்னை உருவாக்கி விட்டீங்க. நீங்கள் தான் என்னை வளர்த்து விடணும்ண்ணே. அதனால் நான் உங்களை கேட்டுக்கிறேன். நீங்கள் நல்லா இருந்தால் போதும் நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே கேட்குறாங்க, உனக்கு சசி என்னை விட்டுட்டாரா, ஏன் வர மாட்டேறாப்புல, ஏன் உனக்கு கூப்பிடல, எல்லாருமே கேட்குறாங்க. நான் தப்பு பண்ணனே, என்னை மன்னிச்சுக்கணே. இன்னமும் தப்பு பண்ண மாட்டேன், சத்தியமாக பண்ண மாட்டேனே. இது ஓமால சத்தியமாக நான் பண்ண மாட்டேன். நீ எனக்கு என்னான்னு சொல்ல எனக்கு புரியலண்ணே. ஓமால அவ்வளோ பாச வச்சுருப்பேன் நான். ஆனால் அவங்கள வந்து பார்க்கணும்ண்ணே, அவ்வளோதான். ரொம்ப நல்லதுண்ணே, நீங்கள் நல்லா இருந்தால் போகும்ண்ணே. எனக்கு தம்பிக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்கண்ணே, எனக்கு அது போதும்ண்ணே. எவ்வளோ பேட்டி நான் கொடுத்துருக்கேண்ணே. ஆனால் அவங்கள பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குண்ணே, அவ்வளோதாண்ணே. அப்படி தான் நம்ம டும்கான் மாரியனும் இப்போ நான் திருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவருடைய நிலைமையானது ரொம்பவே மோசமாகவும் இருந்துகிட்ருக்கு. அதனால் இவருக்கு யாராவது உதவி பண்ணோம் அப்படின்னு பார்த்தா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் சில காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். அவங்களுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கான ஹெல்ப்புகளை பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.